நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த வெட்டிங் தான் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் வெட்டிங். இவங்க வெட்டிங்கை நம்ம யாருமே நேரில் பார்க்கலனாலும் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கலான்னு நம்ம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அதே எல்லாத்துக்குமே இடுவிடுற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது தான், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் வெட்டிங்கை ரிலீஸ் பண்ண மாட்டாங்கிற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம், நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் வெட்டிங் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி அப்போ விக்னேஷ் சிவன் நிறைய ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க வெட்டிங்கில் பற்றி இருக்கிற சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிருக்கும்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் காரவங்க இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண மாட்டோம்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் விக்னேஷ் சிவனும் மக்கள் மத்தியில் நம்ம ஃபோட்டோஸும் வீடியோஸும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுனால மக்களுக்கு நம்ம வெட்டிங்கை பற்றி ஆர்வம் ரொம்பவே குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவரும் அவர் தரப்பில் இருக்கிற நாயகியும் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்டில் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்த நிலையில் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து இது வீடியோ வருமா வராதுன்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் காரங்க இவங்களோட வெட்டிங்காக 25 crores வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ வெட்டிங் வீடியோஸ் எதுவும் வராத நிலையில் வந்திருக்கிறதுனால வெட்டிங் வீடியோக்காக செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் வெட்டிங்காக செலவு பண்ண 25 crores சேர்த்து விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா மறுபடியும் ரீஃபண்ட் பண்ணணுங்கிற மாதிரி கேஸும் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி அஃபிஷியலாக என்ன கன்ஃபர்மேஷன்ஸ் வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர்ஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. அதே நாம உடனே வேணும்னா நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சினிகஸ்டர் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.